வெஜிடபிள் பிரியாணி ப்ரிப்பரேஷனை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டாங்க. அது நல்லா சூடாகிற வரைக்கும் அதை கொஞ்சம் காய விடணும். வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, மிளகாய், கருவேப்பில், புதினா தலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கி விடணும். அது நல்லா வெந்த பிறகு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் மிளகாயை போட்டு நல்லா ஒரு பிரவுனிஷாக வர வரைக்கும் அதை வணக்க வேண்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அதில் தேவையான அளவு சேர்த்துக்கணும். தக்காளியை தேவையான அளவு போட்டு நல்லா வணக்கி விட வேண்டும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கின பிறகு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பில் இது மூணையும் போட்டு சிறிது நேரம் வணக்கி விட வேண்டும். எதற்காக இந்த மூணையும் போடணும்னா அப்போ தான் நல்ல ஸ்மெல் கிடைக்கும். பிரியாணி நல்ல வாசமாக வரும். பிறகு பிரியாணிக்கு தேவையான காய்கறிகள் அனைத்தையும் அதில் போட வேண்டும். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஊற வச்ச பட்டாணி இது எல்லா காயையும் அதில் போட்டு ஒன்றா போட்டு நல்லா வணக்கி விடணும். காய்கறி அனைத்திலும் மசாலா படப்பட பிரியாணி சுவையாக வரும்.
பிறகு தேவையான அளவு மிளகாய்த்தூளை போடுவோம். சிறிதளவு மல்லித்தூளை சேர்க்கவும். சிறிதளவு மஞ்சள்தூளை சேர்க்கவும். பிறகு பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலாவை மசாலா பொடியை நன்றாக சேர்க்கவும். இது அனைத்து பொடிகளையும் கலந்து நன்றாக வணக்கிவிட வேண்டும். பிறகு தேவையான அளவு தயிரை சேர்க்கவும். இதை பார்க்கும்போது சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. நன்றாக வணக்கிய பிறகு பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணீரை சேர்க்கவும். பிறகு தேவையான அளவு உப்பை சேர்க்கவும். நன்றாக கிளறிய பிறகு பிரியாணி அரிசியை இதில் சேர்க்கவும். பிரியாணி அரிசியை சேர்த்து நன்றாக கொதியும் வரை மூடி வைக்க வேண்டும். இன்னும் 10 நிமிடத்தில் சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. சூடான சுவையான பிரியாணி ரெடி. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? வாவ், பார்க்கறதுக்கே மிக அற்புதமாக இருக்கிறது. இத முதல்ல எனக்கு எடுத்து வைங்க, நான் சாப்பிடணும் போல தோணுது. இதற்கு தயிர் வெங்காயம் பச்சடி ரெடி பண்ணி கூட வச்சு சாப்பிட்டா மிகவும் அற்புதமாக இருக்கும். சூடான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி.